டிஎஃப்சி நேயர்களுக்கு வணக்கம் கடைசி வீடியோவில் நம்ம தேர்ட்டீன் ரீசன்ஸ் ஒய் அப்படின்ற இங்கிலீஷ் வெப் சீரீஸோட சீசன் ஒன் ஃபஸ்ட் எபிசோடு தான் வந்து பார்த்துந்தோம் அதில் ஹேனா இறந்ததுக்கான சொல்கிற பதிமூணு ரீசனில் ஒரு ரீசனை வந்து பார்த்துந்தோம் இந்த வீடியோவில் அதோட கண்டினியூஷனாக செகண்ட் எபிசோடு வந்து போகிறோம் நீங்கள் இன்னும் அந்த எபிசோட் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த வீடியோவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் சரி ஆரம்பிக்கலாமா நீங்கள் இன்னும் இதை கேட்டுட்ருக்கீங்களா ரொம்பவே சந்தோஷம் அடுத்து யார் என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க போல் ஒருவேளை அது நீங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க கேட்குறத நிறுத்திடுவீங்களா இல்லை நீங்கள் எதுவும் எனக்கு தப்பு பண்ணியிருக்கீங்களா அப்படி இல்லைன்னா மற்றவங்க பண்ணுற தப்பை கண்டுக்காமல் இருந்திருக்கீங்களா அந்த தப்பை என்னைக்காச்சும் உணர்ந்துருக்குறீங்களா இப்போ ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறது நான் தான் உயிரோட இல்லையே இந்த மாதிரியான வார்த்தைகளோட ஹேனா தன்னோட ஆடியோவாக ஆரம்பிக்கிறாள் இதை கிளே கேட்டுக்கிட்டு இருக்கான் கேட்டுட்டு இந்த வார்த்தைகள்லாம் அவனால் தாங்க முடியல அதனால் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அப்படி முழிச்சிக்கிட்டே இருக்கான் உடனே கிளேவோட அம்மா அந்த ரூமுக்குள்ளே வராங்க என்னடா இன்னும் ஸ்கூல் கிளம்பாமல் படுத்தே கிடக்கிற நைட்டில் நீ தூங்கினியா தூங்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லைம்மா நான் தூங்கினேன் நான் வைக்காதான் நான் கிளம்பி கீழே வரேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறான் இல்லை என் எல்லாருமே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்னாக தான் சாப்பிட போகிறோம் அதனால் நீ கீழே சீக்கிரம் வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க இப்போ திரும்பவும் கிளே அந்த தாடியோவை போட்டு கேட்க ஆரம்பிக்கிறான் அதில் ஹேனா என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் காம்ப்ளிகேட்டட் அப்படின்ற வேர்டோடு ஸ்டார்ட் பண்ணிட்டு எனக்கு தான் யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஆனால் உங்களுக்கு நான் இருக்கேன் இந்த டேப்பில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கேட்கக்குள்ளே உங்கள் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாள் அதே மாதிரி நீனும் நானும் மட்டும் இல்லை இந்த டேப்பில் நாம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்குள்ள அவன் க்ளே அப்படியே சைடில் ஜன்னலாக பார்க்குறான் அங்கே டோனியோட கார் நிற்கிற மாதிரி உனக்கு தெரியுது என்னடா அவன் நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் வேறு வேலையே இல்லை போல அப்படின்ட்டு வேகமாக இறங்கி போய் கேட்கலான்னு பார்க்குறான் ஆனால் அந்த இடத்துல அவன் காரில் வேற யாரோட கார் தான் இருக்குது சரி நமக்கு தான் பிரம்ம போல அப்படின்ட்டு அங்கேருந்து கார் கிளம்பி வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே போகக்குள்ளே அவனோட அம்மாவும் அப்பாவும் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இவனையும் சாப்பிட கூப்பிட்றாங்க இவன் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறான் உடனே கிளேவோட அம்மா கேட்குறாங்க நேற்று டோனி வீட்டுக்கு போனோம் இல்லையா ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அடடா இவங்க இன்னும் மறக்கலே நியாபகம் வச்சுருக்காங்களே அப்படின்ட்டு இல்லைம்மா நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சமாளிக்கிறான் சமாளிச்சுட்டு சாப்பிடக்குள்ள அவங்க அம்மா சொல்கிறாங்க நீ நைட்லாம் தூங்கலை போல அதனால் இங்கே தூக்க மாத்திரை இருக்குது அதை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தூக்க மாத்திரையா எனக்கு எதுக்கு தூக்க மாத்திரை நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மாத்திரை போடுறதெல்லாம் நிறுத்திட்டேனே இந்த மாத்திரையும் எக்ஸ்பயர் ஆகிருக்கும் இப்போ எடுத்து தந்து என் கொடுத்து போட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் உடனே அவங்க அம்மாவும் இது புது மாத்திரை நீ நைட்லாம் தூங்கலை அப்படின்றது எங்களுக்கு தெரியும் ஒழுங்காக இதை போடு அப்படின்னு சொல்கிறாங்க இவனும் அதை வாங்கிட்டு கோவமாக இங்கேருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு வந்தார் திரும்பவும் கிளே அந்த டேப்பை ப்ளே பண்ணிட்டு அப்படியே லாக்கர் இருக்கிற ஏரியாவில் நடந்து போயிட்டு இருக்கான் இப்போ ஹேனாக என்ன சொல்கிறா அப்படின்னா நான் இந்த கேசட்டில் வேறு யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா என்னோடய சாவுக்கு உண்மையான காரணமும் தெரிஞ்சிக்கணுமா அப்போ உங்ககிட்ட இருக்கிற டேப்ஸ் எல்லாமே கடைசி வரையும் கேளு ஒருவேளை நீ அந்த ரீசன்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இங்கே இருக்க

சைட் டூ கேட்க நீ ரெடி ஆகிடு அதில் தான் நான் அடுத்து யாருன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆடியோ வந்து முடிஞ்சு போயிடுது கிளேவம் அங்கேருந்து கிளம்பி பேஸ்கெட் பால் டோர்னமெண்ட் நடக்கிற இடத்துக்கு ஜெஸ்டினை பார்க்குறதுக்காக போகிறான் ஆனால் அங்கே ஜஸ்டின் இல்லை அங்கே இருக்கிற கோச் கிட்ட ஜஸ்டின் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறான் கொச்சும் இன்னும் ஜஸ்டின் வரல நீ எதுக்கு அவனை தேர்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை நான் இது போல் ப்ராஜெக்ட் பண்ணும் அதனால தான் அவனை தேர்றேன் அப்படின்ட்டு கிளே சொல்கிறான் கோச் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான டோர்னமெண்ட் கண்டிப்பாக ஜஸ்டின் இங்கே இருக்கணும் ஒரு நீ அவனை வெளில எங்கேயாவது பார்த்த அப்படின்னா நான் சொன்னேன்னு சொல்லி சொல்லிட்டு அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவனும் சரின்ட்டு அங்கேருந்து கிளம்பி வெளில வந்துடுறான் இப்போ ஹேனா பேசக்கூடிய அந்த டேப் வந்து ப்ளே ஆயிட்டு இருக்கா அதுல அவன் என்ன சொல்றா அப்படின்னா வெல்கம் டு டேப் ஒன் சைட் பி அடுத்து நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெசிகா டேவிஸ் என்னோட ஓல்டு ஃப்ரெண்டை பத்தி தான் இந்த டேப்ல வந்து பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றான் ஜெசிகாவும் ஹேனா கூட ஸ்கூல்ல படிக்கிற சகமான மாணவி அவளை வந்து இப்போ காமிக்கிறாங்க அவ கிளேவோட கிளாஸ் ரூம் உள்ள போயிட்டு ஜாக் இருக்கான் இல்லையா அவங்கிட்ட ஜஸ்டின் எங்க ஜெஸ்டினுக்கு நான் ஃபோன் பண்ணாலும் மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டான் அவன் இருக்கான் தெரியும் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கறா அவனும் எனக்கு தெரியாதா அவனை நான் பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லிடுறான் ஜெஸிக்காவும் கிளேவ பார்த்து இன்னும் அந்த ஆடியோ தான் கேட்கறியா அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூம் விட்டு வெளில போயிடுறா தான் இவனுக்கும் தெரியுது ஜெஸ்டினா இவளும் தேடிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு ஏன் அப்படின்னா ஜெஸ்டின் இப்போ கரண்ட்ல ஜெசிகாவை தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா அடுத்த சீனில் சேர் டீம்ல இருக்கக்கூடிய ஷெரி அப்படின்ற பொண்ணு கிளே கிட்ட வந்து கேட்கறா நீ ஏன் ஜெஸ்டின தேடிட்டு இருக்க நீ கோச் கிட்ட கேட்கக்குள்ள நான் பார்த்தேன் அப்படின்னு தூக்கி கேட்கறா க்ளேவும் இல்லை நான் ஹோம் ஒர்க் பண்ணனும் அதனால தான் அவனை தேடிட்டு இருக்கேன் உனக்கு எங்க கான் தெரியுமா அப்படின்னு கேக்குறான் இல்லை எனக்கு தெரியாது இன்னைக்கு அவனுக்கு ரொம்பவே முக்கியமான மேட்ச்சு அதுக்கே அவன் இன்னும் வரல

கொடுக்கறதுக்காக கூப்பிட்டுருப்பாங்க கவுன்சிலிங் கொடுக்கக்குள்ள என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கூல் புதுசு அப்படின்றதனால ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடச்சிருக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கவுன்சிலிங் கொடுக்குறவங்க வந்து சொல்கிறாங்க இவங்களுக்கும் அந்த ஐடியா நல்லா இருக்குது ஓகே நம்ம ஃப்ரெண்ட் ஆயிடலாம் இந்த ஸ்டோரியை கேட்டுக்கிட்டு கிளே அப்படியே நடந்து வரான் நடந்து வரக்குள்ள அவனுக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது ஹேனாமும் அவனும் பேசிட்டு போகக்குள்ள ஹேனா சிரிச்சுக்கிட்டே இருப்பா ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை சும்மா தான் சிரிக்கிறேன் சும்மா யாராவது சிரிப்பாங்க காரணத்தை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளே கேட்பான் ஏடா சொல்லுவா இல்லை சும்மா சிரிக்கிறெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அது ஒரு கடவுள் கொடுத்த வர மாதிரி அது எல்லாருக்கும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேயிருந்து போயிடுறான் இதை நினச்சி இவனும் சிரிச்சுக்கிட்டே நடந்து வரான் இவனுக்கு பின்னாடி வர ஜேக் இவனை வந்து தள்ளி விட்டுட்டு ஓடி போயிடுறான் இவன் கீழே விழுந்த வேகத்தில் இவனோட பாக்கெட்டில் இருந்த அந்த டேப் மட்டும் தனியாக போயிடுது ஏஞ்சி எங்கடா காணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கோக்குள்ளே அந்த கவுன்சிலர் இருக்காருலே பார்த்தார் அவர் வந்து எடுத்துகிட்டு கிலே இதை தான் நீ தேர்றையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இவனை எங்கேயாவது கேட்க போறாரா சீக்கிரம் வாங்கணும் அப்படின்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறான் அந்த கேசட்டை அவன் கையில் கொடுத்துட்டு நீ வந்து ஃப்ரீயாக அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என்ன விஷயமா பேசணும் அப்படின்ட்டு அவன் கேட்குறான் இல்லை ஹேனாக இறந்துட்டா இல்லையா அவளை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா அதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நான் இப்போ எனக்கு வேலை இருக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்றான் இந்த டைம்ல ஜெசிகா அந்த இடத்துக்கு வர கிளேவும் பார்ட்டரும் பேசிட்டு இருக்கிறத பாத்துட்டு அங்கேருந்து அப்படியே நைஸாக நழுவி போயிடுறான் கிளேவும் ஜெசிகா போகிறத கவனிச்சிடறான் உடனே பார்ட்டர்கிட்ட எனக்கு ஹோம் ஒர்க் இருக்கு நான் இன்னொரு நாள் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்ட்டு அங்கேயிருந்து போகிறான் போறான் பார்ட்டரும் நீ ஃப்ரீயா இருக்கிற டைம்ல என்னோட ஆஃபீஸ் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து போயிடுறாரு இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த பிளாஷ்பேக் வந்து காமிக்கிறாங்க ஹேனாவும் ஜெசிகாவும் பேசிக்கிற மாதிரி ஒருத்தவங்கள பத்தி ஒருத்தவங்க அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க அந்த மாதிரி எல்லாம் ஷேர் பண்ணிட்டு அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டா மாறிடுறாங்க அதுக்கப்புறம் எங்க போனாலும் ரெண்டு பேரும் ஒன்னா தான் போயிட்டு இருக்காங்க இப்ப அப்படியே கட் பண்ணி நீ கரண்ட்டை வந்து காமிக்கிறாங்க கரண்ட்டில் க்ளே போயிட்டு ஜெசிகாவை வந்து பார்க்குறான் ஜெசிகாவை பார்த்துட்டு நீ ஏன் மிஸ்டர் பாட்டரை பார்த்துட்டு இப்படி பயந்து போகிற அவருக்கும் அந்த டேப் பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஜெசிக்காவும் டேப் பற்றி இங்கே பேசாத சைலண்டாரு சைலண்டாரு எல்லாருக்கும் கேட்ட போகுது அப்படின்ற மாதிரி ஜெசிகா கிட்ட கிளே கேட்குறான் நீ எதுக்கு ஜெஸ்டின்னு தேடுற நீனும் அவனும் லவ் பண்ணிட்டு தானே இருக்கீங்க அப்போ உனக்கு அவன் எங்க இருக்கான்னு தெரியாதா ஒருவேளை உங்களுக்குள்ள பிரேக்அப் ஆயிடுச்சா பிரச்சனையா அப்படின்ற மாதிரி இல்ல நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் நீ ஏன் இப்படி கேக்குற அப்படின்ட்டு கிளேவை பார்த்து கேட்குறா கிளே இல்ல நீ அந்த டேப் கேட்டல இல்ல ஜெஸ்டின் பத்தி ஹனா சொல்லியிருப்பா அப்படின்னு கேட்குறான் ஜெஸிகாவும் நீ அந்த ஆடியோவை கேளு ஆனால் அதில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ப அவள் அவ வந்து பொய் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான் இப்போ அப்படியே கட் பண்ணி பேக் வந்து காமிக்கிறாங்க அதில் ஹேனாவும் ஜெசிகாவும் ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க வழக்கமாக சந்திக்கிற இடத்துல அந்த இடத்துல இவங்களை மாதிரியே இன்னொருத்தவனும் லோன்லியாக உட்காந்துருக்கிற மாதிரி ஏன்னா அவனுக்கு ஃபீல் ஆகுது உடனே ஜெஸிக கிட்ட சொல்கிறா அங்கே போகிறான் அங்கே ஒருத்தவன் நம்மளை மாதிரியே தனிமையில் உட்காந்துருக்கான் அவங்ககிட்ட போய் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பர்சன் யார் அப்படின்னா அவன் தான் அலெக்ஸ் உடனே இவங்களும் அவங்ககிட்ட போய் பேசி கொடுக்குறாங்க அவனும் இவங்க கூட ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டாகிடுறான் அதுக்கப்புறம் இவங்க மூணு பேரும் சேர்ந்து சுற்ற ஆரம்பிச்சிடுறாங்க இவங்களோட டீமுக்கு எஃப்எம்எல் அப்படின்ற ஒரு பேரும் வச்சுக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் எஃப்எம்எல் எஃப்எம்எல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி ஷாப்பில் மீட் பண்ணக்குள்ளலாம் சொல்லிக்கிறாங்க இப்படியே கொஞ்சம் நாள் ஸ்மூத்தாக போய்ட்டு இருக்கு திடீர்னு என்னாச்சு அப்படின்னு தெரியல அலெக்ஸ் அவங்களை பார்க்குறதுக்கு அந்த காஃபி ஷாப்புக்கு வர்றது இல்ல இவங்க ரெண்டு பேர் மட்டும் ரெகுலராக வந்து மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து கொஞ்ச நாள்லேயே ஜெசிக்காவும் வர்றதில்ல ஹேனா மட்டும் வந்து டெய்லியும் வெயிட் பண்ணிட்டு போகிறா இவங்க வரமாட்டாங்க அப்படின்னு அடுத்த நாள் இவ கேண்டீன் போவா கேண்டீனில் ஜெசிக்காவும் அலைட்ஸும் அப்படியே க்ளோஸாக உட்காந்துட்டு ஒருத்தவங்க ஒருத்தவங்க சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ தான் இவளுக்கு ஹேனாவுக்கு பிரியும் ஓகே இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க போல அதனால தான் நம்மளை வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அங்கேருந்து கோவமாக வெளில போயிடுவா அப்படியே கட் பண்ணி கரண்ட்டை வந்து காமிப்பாங்க கரண்ட்டில் க்ளே அந்த ஜெசிகாவும் அலைட்ஸும் பேசிக்கிறத ஹேனா எப்படி பார்த்தாலோ அதே மாதிரி தூரம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பான் கிளே அப்படியே அங்கேருந்து எந்தி நடக்க ஆரம்பிக்கிறான் நடக்கக்குள்ளே சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டர் பாட்டர் இருக்கார் இல்லையா கவுன்சிலரும் இன்னும் ஒரு மிஸ் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஹேனாவை பற்றி ஏதோ பேசிக்கிறாங்க இதை வந்து கிளே பார்க்குறான் அவங்க பார்த்தோன்னே இவன் பயந்துட்டு அங்கேருந்து ஓடி வந்துடுறான் இப்போ பேஸ்கெட் பால் டோர்னமெண்ட் நடக்கிறது வந்து காமிக்கிறாங்க டோர்னமெண்ட்டுக்கு ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அதுக்கு சேர் கேள்ஸ் தான் ஒவ்வொருத்தவங்களும் அந்த பிளேயரை கூப்பிட்டு வராங்க ஜெஸிகாவும் அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஜெஸ்டின் வந்துடுவான் ஏன் அப்படின்னா ஜெஸ்டினோட சேர் கேள் பார்த்தீங்க அப்படின்னா ஜெசிகா தான் இப்போ அவனோட நேம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஆனால் அவன் வரவே இல்லை இவ்வளோ கொஞ்சம் நேரம் நின்று நின்று பார்க்குறா யாரையுமே காணும் உடனே அங்கே அவன் வரல போல அப்படின்னு பேசிக்கிறாங்க இவன் அங்கேயிருந்து வேகமாக வெளில ஓடி வந்துடுறான் கிளே ஜெசிகா கிட்டே போயிட்டு டேப் பற்றி பாட்டருக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அவளும் அதெல்லாம் தெரியாது நீ வெறும் எங்கேயும் டேப் பத்தி பேசாது அப்படின்னு சொல்லிட்டு கிளேவை அவாய்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு இப்போ அப்படியே கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக் வந்து காமிக்கிறாங்க ஃபிளாஷ்பேக்ல டிக்கெட் கவுண்டரில் ஹேனா உட்காந்துட்டு டிக்கெட் சேல் பண்ணிட்டு இருக்கா ஜெசிகா அந்த இடத்துக்கு மூவி பாக்கிறதுக்காக வந்துட்டு ஹேனாக கிட்ட டிக்கெட் கேட்கறாங்க ஏன்னாவும் ஜெசிகா உன்னை பார்த்தே ரொம்ப ஆகுது இப்போலாம் நம்ம வந்து மீட் பண்ணி பேசுறதே இல்லைல்ல அப்படின்ற இது மாதிரி சோகமாக சொல்லிவிட்டு டிக்கெட்டு எடுத்து கொடுக்குறா டிக்கெட்டுக்கான பணத்தை ஜெஸிக்கா கொடுக்கக்குள்ளே எனக்கு அமௌண்ட்லாம் வேணாம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே யாருமே வந்து அமௌண்ட்லாம் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றா சரி இவர் டிக்கெட் எடுக்கக்குள்ளே அந்த இடத்துக்கு அலெக்ஸ் வந்துடுறான் உடனே ஜெசிகா நானும் அலெக்ஸுன்னு தான் மூவி பார்க்க போகிறோம் அவனுக்கும் சேர்த்து இன்னொரு டிக்கெட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்குள்ள உடனே இவன் என்ன சொல்கிறா அப்படின்னா டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டு ரெண்டு டிக்கெட்டுக்குமே காசை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேனா கேட்குறா ஜெசிக்காவும் இவன்டா ஃபர்ஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொன்னால் இப்போ காசு கேட்குறா அப்படின்னு நினச்சிட்டு காசை கொடுத்துட்டு அங்கேருந்து மூவிக்கு போயிடுவாங்க ஹேனா அதுலேருந்து அப்படியே லோன்லியாகவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறதுனால தானே நம்மளை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவள் இருப்பான் இப்போ அப்படியே கட் பண்ணி கரண்ட்டை வந்து காமிக்கிறாங்க கரண்ட்டில் கிளே அவனோட வீட்டுக்கு போகிறதுக்காக சைக்கிள் எடுத்துகிட்டு வெளில வரான் வெளில வரக்குள்ளே அந்த ஜேக் இருக்கான் இல்லையா அவன் காரை எடுத்து வந்து நிறுத்திட்டு என் கூட வா அவனை நான் வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்லியாக பேசி இந்தாண்டு சைடு டோனி கார் எடுத்து வந்து நிறுத்திட்டு அவன் உங்கள் கூடலாம் சேர மாட்டான் அப்படின்னு சொல்கிறான் ஜாக்கும் சரி அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் கிளே இதை பார்த்து இவனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது என்னடா அவன் ஜாக்லாம் நம்ம கிட்டே வந்து பேசுகிறான் இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட பேசுறதே இல்லையே அப்படின்ட்டு அங்கேருந்து இவன் சைக்கிள் எடுத்து எடுத்துட்டு கிளம்பிடுறான் கிளே ஹேனா சொன்ன அந்த காஃபி ஷாப்புக்கு வெளில நின்றுட்டு அந்த டேப்பை கேட்டுகிட்டு அப்படியே உள்ள பார்க்குறான் உள்ளே அப்படியே இவங்க ஜெசிகாவும் ஹேனாவும் பேசிக்கிற மாதிரி ஃப்ளாஷ்பேக் வந்து போகுது ஐ ஜெசிகா எப்படி இருக்க உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது இப்போலாம் நம்ம இந்த காஃபி ஷாப்பில் மீட் பண்ணி பேசுகிறதே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஃப்எம்எல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களோட டீம் பேர் அதை வந்து ஹேனா சொல்றா வழக்கமா ஹேனா எஃப்எம்எல் அப்படின்னு சொன்னா ஜெசிகாவும் அதை உடனே திரும்ப சொல்லுவா இதா அவங்களோட டீம் கோடு வேடா ஆனா இந்த தடவை ஜெசிகா அப்படி சொல்லாம அதெல்லாம் இருக்கட்டும் இருக்கிற ரூமர் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி பேப்பர் எடுத்து இதை புரியும் அந்த பேப்பரை பார்த்துட்டு இது நான் பண்ணல அலெக்ஸ் பண்ணதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நீ அவனை தானே கேட்கணும் நீனும் அவனை தான் லவ் பண்றீங்க தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம நான் தனியாவே இருந்தேன் இப்போ என்ன வந்து இப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேனா கேக்குறான் ஜெசிகாவும் பொய் சொல்லாத நீயும் அவனும் லவ் ன்றீங்க அதனால தான் அலெக்ஸ் வந்து என்ன பிரேக்கப் பண்ணிட்டான் அப்படின்ட்டு கணத்தில் ஓங்கி அரைஞ்சிட்டு கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா ஹேனாவும் எல்லார் முன்னாடியும் அடிச்சிட்டாலே அப்படின்ட்டு அசிங்கத்தில் அங்கேயே நின்று அழுதுகிட்டு இருக்கான் இப்போ அப்படியே கட் பண்ணி கிளே அந்த காஃபி ஷாப் வெளில நின்று அந்த டீப் கேட்டுக்கிட்டு இருப்பான் இல்லையா அவன் உள்ள பார்க்கக்குள்ள உள்ள ஜெசிகா இருக்கிறத பார்க்குறான் இவனும் உள்ள போயிட்டு அவகிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுறான் ஹேனாவும் நீயும் நல்ல ஃப்ரெண்டு தானே அப்புறம் ஏன் காஃபி ஷாப்பில் அந்த மாதிரி அவளை ட்ரீட் பண்ண அரைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு கிளே கேட்பான் உடனே இவன் சொல்லுவா ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே அந்த சீக்கிரட்டுமே இருக்கக்கூடாது ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க புரிஞ்சிக்கணும் ஆனால் அவள் அப்படி கிடையாது பொய் சொல்கிற அவளால தான் எனக்கும் அலெக்ஸ்க்கும் பிரேக்கப் ஆச்சு அதனால் அவள் டேப்பில் சொல்கிறத நம்பாத அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுவா இப்போ அப்படியே கட் பண்ணி ஜஸ்டினை வந்து காமிப்பாங்க ஜஸ்டின் வந்து பிரைஸ் வீட்டில் தான் ஜாலியாக உட்காந்து வீடியோ கேம் ஆடிக்கிட்டு இருப்பான் ஸ்கூல் போகாமல் ஜெஸ்டினை பார்க்கறதுக்காக மார்க்கஸும் ஜாக்கும் அங்கே வருவாங்க என்னடா இன்னைக்கு ஸ்கூல் வரல உன்னை தேடி ஜெசிகா எங்கே பார்த்தாலும் சுற்றிட்டு இருந்தா அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்டான மேட்ச் ஆச்சு இது கூட வராமல் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கேம் விளாண்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை பற்றி நானே கவலைப்படல நீங்கள் ஏன்டா இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க வந்துட்டீங்க ஜாலியாக எடுத்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்கான் அப்படியே அங்கே கட் பண்ணி இப்போது கிளேவை வந்து காமிக்கிறாங்க கிளேவை பார்க்க டோனி வரான் டோனி கிட்ட கிளே கேட்குறேன் நீ தான் அந்த டேப் ஃபுல்லாக கேட்டுட்டு அடுத்து என்ன ஆகும் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்ல அப்படின்னு கேட்குறான் டோனியும் அது என்னால் இப்போ சொல்ல முடியாது நீ தான் அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும் இதை கேட்கறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது நீ ஏன் இவ்வளோ டைம் எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கிளே கிட்ட கேட்குறான் கிளேவும் ஆமாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஹேனாவோட வாய்ஸை கேட்கக்குள்ளே அவளே என்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கு அதனால் எனக்கு இவ்வளோ டைம் ஆகுது என்னால் கேட்க முடியல அப்படின்ற மாதிரி பதில் சொல்கிறான் இப்போ அப்படியே கட் பண்ணி திரும்பவும் ஜெஸ்டினை வந்து காமிக்கிறாங்க ஜெஸ்டின் ஜாக் ப்ரைஸ் எல்லாருமே உட்காந்து வீடியோ கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு ஜெசிகா வரா ஜெசிகா வந்துட்டு நீ ஏன் இப்படி பண்ணுற நான் மெசேஜ் கால்லாம் பண்ண எனக்கு எதுக்குமே ரிப்ளை பண்ணலை ஸ்கூலுக்கும் வரலை இங்கே என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கோபமாக பேசுகிறேன் அப்படியே நைஸாக பேசி ஜெஸிகாவையும் சமாதானம் பண்ணிடுறான் ஜெஸ்டின் ஜெசிகா என்ன சொல்கிறான் அப்படின்னா இப்போ டேப் வந்து கிளே கிட்டே தான் இருக்குது அவனால் நமக்கு ஏதாவது பிரச்சனை போது இன்றைக்கி அவன் பார்ட்னர் கிட்ட பேசிகிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அவனை ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறா ஜெஸ்டினா அவன் ஒரு சின்ன பையன் அவனெலாம் அந்த அளவுக்குலாம் போக மாட்டான் அவனை நம்ம வந்து பார்த்துக்கலாம் நீ ஃப்ரீயா இரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க கட் பண்ணி ஹேனாவோட அம்மாவை காமிக்கிறாங்க அவங்க ஹேனாவோட ரூம்லேருந்து ஏதோ ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்டுக்காரர்கிட்ட காமிச்சு காமிச்சிங்க பாருங்க ஹேனா ரூம்ல இந்த பேப்பர் இருந்தது இதை வச்சு யாரு ஜெசிகா சாவறதுக்கு காரணம் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியுமான்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க ஹேனாவோட அப்பாவும் இதை பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டுறாரு உடனே ஹேனாவோட அம்மா ஃபோனை எடுத்து டோனிக்கு கால் பண்ணி எனக்கு ஒரு ஹெல்ப் நீ வந்து பண்ணணும் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டோனியும் கார் எடுத்துகிட்டு வரான் வர வழியில் கிளேவை பார்க்கறான் பார்த்துட்டு இவன் கண்டுகாத மாதிரி அப்படியே வீட்டுக்கு வந்த வந்துடுறான் ஹேனாவோட வீட்டுக்கு ஏவோ டோனி ஹேனாவோட வீட்டு பக்கம் போகிறத பார்த்துட்டு அவனை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து பார்க்குறான் டோனியும் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு வீட்டுக்குள்ளே போகிறான் இதை பார்த்துட்டு அப்படியே நின்றுகிட்டு இருக்கான் இந்த டைமில் ஹேனா பேசக்கூடிய அந்த ஆடியோ வந்து ப்ளே ஆகுது ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்லி சொல்லுவா இல்லையா அதை திரும்பவும் சொல்கிறா இதை கிளே கேட்டுகிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான் இதோட இந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அடுத்த எபிசோடில் நான் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன் நன்றி